கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறோம் நாம் இந்த நாளில் சிந்திக்கிறதான காரியம் என்ன ஒவ்வொரு கிறிஸ்தவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உலகம் கண்டு கொள்ள வேண்டுமாம் நாம் சுவிசேஷம் சொல்கிறோம் இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே நாம் துண்டு பிரீதிகளை கொடுக்கிறோம் இன்னும் பல விதத்திலே சாட்சி சொல்கிறோம் அநேக பிரசங்கங்களை பண்ணி கொண்டிருக்கிறோம் இது முற்றிலும் தேவை ஆனாலும் கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மேன்மையான ஒரு சாட்சி என்றால் என்ன பழைய ஏற்பாட்டு பக்தன் அருமையான யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே அவனோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை கண்டு கொண்ட ஒரு பிரஜாதியான் அந்த போத்திபார் தானே அந்த எய்த்தியன் அந்த அருமையான யோசிப்பை தேவன் அவரோடு கூட இருக்கிறதை கண்டு கொண்டான் அப்படியானால் இந்த உலகமானது நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாக வாழ்கிறார் என்ற சத்தியத்தை நாம் விளம்ப வேண்டுமையானால் நாம் சாட்சியாக வாழ வேண்டுமையானால் நம்முடைய வாழ்க்கைகளை காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை யாருமே தரிசிக்க முடியாது நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தம் நம்முடைய நினைவிலே பரிசுத்தம் நம்முடைய செய்கையிலே பரிசுத்தம் நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம் உடையிலே பரிசுத்தம் நடையிலே பரிசுத்தம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அல்லவா ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தத்தை கடைபிடிப்பதன் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புறஜாதி மக்கள் கண்டு வேண்டும் இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாக நம்மை மாற்ற அநேக கிறிஸ்துவ போதனைகளை நமக்கு தருகிறார் ஒரு ஆலயத்தை நமக்கு தருகிறார் போதகர்களை நமக்கு தந்திருக்கிறார் அப்படியானால் அணுதினமும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்திற்கு மேலாய் பரிசுத்தமாய் மாற வேண்டும் அல்லவா இந்த ஆழமான பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திலே போய் நம்மை நாமே பரிசுத்தமான் என்று காட்டிக்கொள்ளாதபடி அவருடைய பரிசுத்தமான வெளிச்சத்திற்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்குற வழி நடத்திக் கொண்டா என்னுடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீதியம் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டறிந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டு ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாக நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டதாக காணப்பட நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படியான இந்த பரிசுத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உலகம் கண்டு கொள்ளும் நாம மைவப்படும் அப்படிப்பட்டதான கிருதியை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்